ரஜினி கமல் இருவரும் ஒருவருக்கொருவர் போட்டி என்று சொன்னாலும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர்கள் எவ்வளவு பெரிய நெருங்கிய நண்பர்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் இவர்களுடைய போட்டியை அப்பட்டமாக காட்டிடுது. அப்படி தான் தற்போது கமல் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தின் நிதி உதவிக்காக சூப்பர் ஸ்டாரை ஓவர்டேக் என்ற மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுருக்காராம். நடிகர் சங்க கட்டிடம் பொருளாதார நிதி காரணமாக தடைபட்டு நின்றுச்சு. கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் இருந்தால் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு விடும் என்ற நிலை இருக்கான். அதை அடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி 1 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தபடியாக தற்போது ஆண்டவரும் தன் சார்பாக 1 கோடி ரூபாய் கை நிறைய அள்ளி கொடுத்துருக்காரு. இதற்கு முன்பு தான் பார்த்தீங்கன்னா சூர்யா, கார்த்தி, தயாரிப்பாளர் ராஜசேகரன், கற்பூர சுந்தர பாண்டியன் ஆகியோர் 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி செஞ்சுருந்தாங்க. அதையடுத்து மீண்டும் கார்த்தி 1 கோடியும் விஷால் 25 லட்சமும் கொடுத்தாங்க. இப்படி நடிகர் சங்க கட்டிடம் முடிவு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் தங்கள் பங்களிப்பை செஞ்சுட்டு வராங்க. அதில் ஆண்டவர் தற்போது 1 கோடி ரூபாய் கொடுத்து இருப்பது வைரலாயிட்டு வருது. மேலும் சூப்பர் ஸ்டார் என இன்னும் மௌனம் காக்கிறாரு. அவர் தரப்பில் இருந்து என்ன தரப்போறாரு என்ற ஆவலோடு எழுந்திருக்கு. ஆனால் அவருக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா கமல் முந்தி கொண்டு பெயரை தட்டி சென்று விட்டார். இதன் மூலம் அவர் சூப்பர் ஸ்டாரியே ஓரம் கட்டி விட்டதாகவும் பேசப்பட்டு வருது. இது ஒரு புறம் இருக்க நடிகர் சங்க கட்டிடம் முடிவடைந்து விட்டா திருமணம் செய்வேன் என்று விஷால் சொல்லியிருக்காரு. தற்போது வேலைகள் அடுத்தடுத்து நடக்கும் பட்சத்தில் விரைவிலே அவரை மாப்பிள கோலத்தில் பார்க்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் ரஜினி அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவருடைய சம்பளத்தில் ஒரு பகுதியான 100 கோடியை பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் சங்க கட்டிடத்துக்கு தரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காராம். அதுக்கான பேச்சுவார்த்தைகளில் இப்போ ஈடுபட்டிருக்காரு. மேலும் அனைவருக்கும் உதவி செஞ்சுட்டு வரும் சூப்பர் ஸ்டார் ஹாஸ்பிட்டலையும் கட்ட போகிறாரு, இலவசமாக ஏழைகளுக்கு மருத்துவத்தையும் பார்க்க போகிறாரு. அப்படி இருக்கும்போது நடிகர் சங்கத்தையும் கட்டி நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி, இயக்குநர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஹெல்ப் பண்ண போகிறாரு. மேலும் இதன் மூலமாக சூப்பர் ஸ்டார் அரசியலே வரலனாலும் எல்லாரோட மனசுலையும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா என்றும் இடம் பிடிச்சு நிற்பார். மேலும் வேட்டையன் படத்தில் இப்போ பிஸியாக நடிச்சுட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார். அதைத் தொடர்ந்து தலைவர் 171 படத்திலையும் அவர் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. மேலும் நடிகர் சங்கத்துக்காக படம் நடித்து கொடுக்கறத வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க எல்லா ஹீரோஸுமே. ஆனால் அதுக்கான அறிவிப்பு விட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான படத்தை எதுவுமே எடுக்கலை. ஒருவேளை ரஜினி இதுக்காக அந்த படம் நடித்து அதிலிருந்து வர ரூபாயை கொடுத்தாலும் அதுக்கு ஆச்சரியப்படம் இல்லை. எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை ரஜினியும் கமலும் சேர்ந்து கூட நடிக்கலாம், என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.